எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மஞ்சம்மா பேசுகிறேன். வெல்கம் டு பியாஸ் ஹோம் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பஜ்ஜி மிளகாவை வச்சு ஒரு வித்தியாசமான சட்னி செய்வோங்க. சாதாரணமாக பஜ்ஜி மிளகாவில் நம்ம பஜ்ஜி செய்வோம், இல்லை சாம்பார் வைப்போம், இல்லை இதனா சப்பாத்தி கிரேவி செய்வோம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக ஒரு சட்னி செய்வோம். வாங்க, இங்கே பாருங்கள், ஒரு பஜ்ஜி மிளகா இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு 1.5 பஜ்ஜி மிளகா எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அதை கீறி அதில் இருக்க விதைங்கள்லாம் சேர்த்தும் அரைக்கலாம், அப்படி இல்லைனாக்காம அந்த விதைகளை எடுத்துகிட்டு கூட அரைக்கலாம். நாம் அந்த விதைகளை எடுத்துட்டோன்னா காரம் கம்மியாக இருக்கும். அந்த விதைகளோடு போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இது வதக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 காஞ்ச மிளகா எடுத்துக்கிட்டேங்க. நம்ம பஜ்ஜி மிளகா ஆல்ரெடி கொஞ்சம் காரன்றதால நான் 2.5 காஞ்ச மிளகா தாங்க எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த காஞ்ச மிளகாவை ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை நம்ம வதக்கணும். கூடவே ஒரு 3 கொட்டை அளவுக்கு புளி போட்டுக்கணுங்க. இது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ நான் 3 கொட்டை அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் போட்டு அதில் வதக்கணும். பொறுமையாக வதக்கணுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்கிறது நல்லது. வெங்காயம் தீயக்கூடாது, முளக்காவும் தீயக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக வதக்கணுங்க. இப்போ வெங்காயம் வதங்கின அப்புறம் கொஞ்சம் நேரம் இது இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் செவந்து வந்திருக்க பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பஜ்ஜி மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை தூக்கி அதில் போட்டுணுங்க. அதையும் போட்டு பொறுமையாக வதக்கணுங்க. இதுவும் சேர்ந்து வதங்கணும். பஜ்ஜி மிளகாய் கொஞ்சம் நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு. இப்போ இதையும் சேர்த்து நம்ம வதக்கணுங்க. இதை ஒரு 3 நிமிஷம் அளவு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இதை நம்ம வதக்கிறது நல்லது. அப்பப்போ மூடி வச்சு வதக்கணும். அப்படின்னா சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது இது இப்போ நம்ம திறந்து பார்க்கும்போது நல்லா வதங்கி அந்த பஜ்ஜி மிளகாவோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லா அருமையாக வரும் பாருங்கள். இப்போ இந்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு 10 பல்ல பூண்டு எடுத்து அதனோடு சேர்த்து வதக்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். அது ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணுங்க. அப்போ தான் எல்லாமே சேர்ந்த மாதிரி வதங்கும். அப்போ அதனுடைய ஃப்ளேவர் நமக்கு நல்லா சூப்பராக வரும் பாருங்கள். இப்போ இது எல்லாமே வதங்கிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் விட்டோம். அதில் எல்லாமே சேர்ந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கணுங்க. அதில் இந்த கொத்தமல்லியும் போட்டு அதனோட சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். நம்ம ஸ்டவ்வை சிம்பிளாக வச்சு தாங்க செய்யணும், இல்லை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இந்த கொத்தமல்லியை மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்க வேண்டாங்க, ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், அதனுடைய ஃப்ளேவரே நமக்கு போயிடும். இந்த கொத்தமல்லியை போட்டு எல்லாத்தையும் அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாங்க. அது எல்லா ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள். எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாம் மூடி வச்சிட போகிறோம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து வரும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஆற வச்சதை மிக்சியில் போட்டுட்டோம். உப்பு போட்டு இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வர போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணுங்க சட்னி. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்க பாருங்கள். இப்போது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சு வைக்கணுங்க. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம் பயிறு கறிவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் போடணுங்க. இதுக்கு பெருங்காயம் போட்டதாங்க நல்லாயிருக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் அருமையாக இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப டேஸ்ட்டாக, அந்த காரம் நல்லா சுள்ளு நல்லா இருக்குங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.